Praise God for the refreshing presence that He has granted to us as we, as His children, have gathered here as those who tremble at God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இங்கு கூடி வந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு அருளி செய்கிற புத்துணர்வுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். Wherever and whenever, whoever would give God's word its due place and honor, God sees to it that He visits them with times of refreshing. யாரா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எப்பொழுது இருந்தாலும் சரி, யார் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அதற்கு தேவையான மரியாதையை கனத்தை கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவன் தம்முடைய புத்துணர்வை கட்டளையிடுகிறார். That is why even in the family or the house of Cornelius, even before the sermon was over, even while Peter was preaching the word, the Holy Spirit fell upon all those who heard the word. ஆகையால் தான் கொர்நேலியுடைய வீட்டிலே பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் அங்கு கூடியிருந்தவர்கள் மீது இறங்கினார். The reason is God in His wisdom and sovereignty has magnified His word above all His name. ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்திலே தம்முடைய சர்வாதிகாரத்தின்படி அவர் தம்முடைய வார்த்தையை மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார். It is with that conviction and celebration we have gathered here, and that's what's going on here since yesterday morning when we reached this spot. அப்படிப்பட்ட உணர்வோடு, அப்படிப்பட்ட பூரிப்போடு நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இதைத்தான் நேற்று காலை முதல் இப்பொழுது வரைக்குமாய் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We do not have two objectives, we do not have two aims. நமக்கு இரண்டு நோக்கங்கள், இரண்டு குறிகோள்கள் கிடையாது. We have only one aim, we have only one objective, and we have only one purpose. நமக்கு ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு நோக்கம், அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். That is to study God's word. அது தேவனுடைய வார்த்தையை கற்பது. And we are all coming from various backgrounds of denominational affiliation. நாம் அநேக சபை பிரிவு பின்னணியில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம். And we are attached to so many organizations and missions. நாம் அநேக இயக்கங்கள் சங்கங்களில் இருந்து இங்கு வந்து கூடியிருக்கிறோம். But we have gathered here to study that common Bible. ஆனால் நாம் அனைவரும் நமக்கு பொதுவான வேதாகமத்தை பயிலும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். Let us continue to be seated in the presence of God, not taking anything for granted, but depending afresh, again and again, on God's enablement. தேவன் நமக்கு உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார் என்கிற அந்த தேவனுடைய ஒத்தாசையே அன்றி வேறு எதையும் நாம் சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து காத்திருப்போம். We in the previous session which concluded just before lunch, we were able to visit the Bible Palace. நாம் மதிய உணவுக்கு கலந்து செல்வதற்கு முன்பாக பைபிள் மாளிகைக்கு நாம் செல்ல தேவன் கிருபை அளித்தார். Now we were conducted a tour into that glorious, awesome palace. I don't know how you felt about it. I literally broke down. அந்த உன்னதமான மகிமை நிறைந்த அந்த பைபிள் மாளிகைக்குள் செல்லும் பொழுது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்குள்ளாய் மிகவும் சந்தோஷத்தினாலே நிறைந்தவனாய் இருந்தேன். What a wonderful comprehensive understanding this great evangelist Billy Sunday has got in his time. தேவனுடைய இந்த பெரிய நற்செய்தி பணியாளர் பில்லி சண்டே அவர்கள் எவ்வளவு ஒரு அருமையான விளக்கத்தை வேத புத்தகத்திற்கு எழுதி இருக்கிறார். And you have another wholesome picture at the back cover of all your song books. நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற பாடல் புத்தகத்தின் பின்புறத்திலே பார்த்தால் ஒரு இன்னும் ஒரு அருமையான சித்திரம் உண்டு. It's a beautiful picture I was able to take from one of the Bible charts book. ஒரு பைபிள் அட்டவணையில் இருந்து இந்த படம் எனக்கு கிடைத்தது. So beautifully they have arranged the 66 books of the Bible in what is called Bible bookcase. இந்த 66 புத்தகங்களையும் வேதாகம அலமாரி என்று சொல்லுகிற பெயரோடு சரியாக ஒழுங்குபட நேர்த்தியாய் அமைத்திருக்கிறார்கள். Law, history and poetry on the top shelf. நியாய பிரமாணம், சரித்திரம், poetry, செய்யுள்,
செய்யுள் என்று சொல்லி முதலாவது அதை பிரித்திருக்கிறார்கள். And then they got major prophets and minor prophets. Major தீர்க்கதரிசிகள், minor தீர்க்கதரிசிகள் என்று அதை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். Then they have in the lower case, they have kept the four gospels and Acts of the Apostles as history. அந்த கீழ் அலமாரியினுடைய கீழ் பகுதியிலே சுவிசேஷங்கள் நான்கு, அப்போஸ்தலர் நடபடிகளை சரித்திரம் என்று பகுத்திருக்கிறார்கள். And then the epistle to the churches, I told you yesterday, they are all grouped together as in the red color. அந்த சபைக்கான நிருபங்கள் சிவப்பு நிறத்திலே ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. And the personal letters, which are called letters to friends, are given in the dark green. நண்பர்களுக்கான கடிதங்கள், தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்ட கடிதங்கள் பச்சை நிறத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then the light green books are general epistles. அந்த இளம் பச்சை நிறத்திலே இருக்கிறதான புத்தகங்கள் பொதுவான நிருபங்கள். So the first top two layers are Old Testament and the bottom layer is New Testament. அந்த அலமாரியின் முதல் இரண்டு ஷெல்ஃபில் இருக்கிற காரியங்கள் பழைய ஏற்பாடு, அடியில் இருப்பது புதிய ஏற்பாடு. So beautifully they have boxed it in this Bible bookcase. இந்த புத்தகங்கள் அனைத்தையும் மிகவும் அருமையாய் பிரித்து இந்த வேதாகம அலமாரி என்கிற அலமாரியிலே வைத்திருக்கிறார்கள். I told you, whenever you come across a difficult Bible passage, you should try to have an overview or a sweep of the entire Bible in the background with which you should look at that particular difficult passage. நான் முன்னதாகவே உங்களுக்கு சொன்னேன், வேதாகமத்தில் உள்ள கடினமான பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முழு வேதாகமத்தின் பின்னிலையை மனதில் வைத்து கொண்டு அந்த பின்னிலையின் அடிப்படையில் அந்த கடின பகுதிகளை நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். And in order to have a biblical overview all the time painted as a canvas behind you for you to draw the biblical pictures, Bible handbooks are helpful. இப்படி முழு வேதாகமத்தையும் நம் மனதிற்குள்ளாய் வைத்து ஒரு வேதாகம சித்திரம் போல் ஒன்றை நாம் வரைய வேண்டும் என்று சொன்னால், இந்த பைபிள் ஹேண்ட்புக்குகள், துணை வேதாகம நூல்கள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். There are so many Bible handbooks, but we normally recommend 2 or 3 handbooks. அநேக பைபிள் ஹேண்ட்புக்குகள் உள்ளன, அதில் சிலவற்றை மாத்திரம் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். One is what the Bible is all about. This is a Bible handbook by a Sunday school teacher by name Henrietta Mears. இது டாக்டர் ஹென்ரியட்டா மியர்ஸ் என்கிறதான ஓய்வு நாள் வேதாகம பள்ளி ஆசிரியர் எழுதினதான ஒரு புத்தகம், பைபிள் ஹேண்ட்புக். And it has gone over several millions of copies in print. அநேக லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. And this is a book that is strongly recommended by his foreword by Dr. Billy Graham. இதற்கு இதை மிகவும் சிபாரிசு செய்து டாக்டர் பில்லி கிராம் அவர்கள் இதற்கு முன்னுரை எழுதி இருக்கிறார்கள். And very recently, that is in 2011, we have got another latest Bible handbook. 2011 ஆண்டிலே இப்பொழுது தானே வெளிவந்ததான மற்றொரு பைபிள் ஹேண்ட்புக்கும் இருக்கிறது. This is by CLC, Christian Literature Center of London. They have brought a book called CLC Bible Companion. இது லண்டனில் இருக்கிறதான ஒரு சங்கம் இந்த பைபிள் ஹேண்ட்புக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். Now this is excellent for new believers and youngsters who otherwise find Bible study disinteresting. இது புதிதாய் தானே கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு, இல்லை என்று சொன்னால் வாலிபர்களுக்கு, இதை இந்த வேதாகம ஆராய்ச்சியை சரிவர உற்சாகத்துடன் படிக்காதவர்களுக்கு உதவியாக இருக்கும். You know, they do not want to read a traditional conservative type of a handbook. They want something very modern at the same time without sacrificing the biblical content. இப்படிப்பட்டவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த பழமை வாய்ந்த, தொன்மை வாய்ந்த புத்தகங்களை படிக்க பிடிப்பதில்லை. அவர்களுக்கு புதிதாய் நன்றாய் தோன்றுகிறவைகளை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியா இதை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கிறிஸ்துவ உபதேசத்தில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளாமல் அதை கொடுத்திருக்கிறார்கள். So you can give one to one of your teenagers and after he or she reads through it, they would definitely fall in love with the Bible. That's my opinion. உங்களுடைய டீனேஜ் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இதை படித்த உடனேயே அவர்கள் வேதத்தின் மீது காதலில் விழுந்து விடுவார்கள். And very interestingly, each paper is an odd paper. Nowadays we don't get odd paper for the inside print. இதிலே அச்சிடப்பட்டிருக்கிற தாள்களை நீங்கள் பார்த்தால் அவை ஆட் பேப்பர் என்று சொல்லுகிற தடிமனான காகிதத்தில் அதை அச்சிட்டிருக்கிறார்கள். இதே போல் புத்தகங்கள் வருவது மிகவும் அபூர்வம். And you are always aware of that particular handbook, Unlocking the Bible by David Pawson, which we have reprinted in India. Unlocking the Bible. Unlocking the Bible என்கிறதான புத்தகம், அதையும் நாம் இந்தியாவில்
உங்களுக்காக அச்சிட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். And we are now moving into a very serious subject. இப்பொழுது நாம் மிகவும் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்திற்கு போக போகிறோம். Now I explain to you 16 reasons why normally we encounter Bible difficulties. நான் உங்களுக்கு ஏன் இந்த வேதாகமத்தில் கடினமான பகுதிகள் இருக்கின்றன என்பதற்கான 16 காரணங்களை உங்களுக்கு சொன்னேன். Now there is another major reason why we run into difficulties when we talk about Bible study. நாம் வேத பகுதியை வியாக்கியானிக்கும் போது இல்லை என்றால் வேத காரியங்களை படிக்கும் பொழுது பயிலும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட கஷ்டமான பகுதிகளை எதிர்கொள்கிறோம் என்பதற்கு மற்றும் ஒரு பெரிய காரணம் உண்டு. I am going to take a little bit of theology for you. இப்பொழுது உங்களுக்காக ஒரு இறையியல் காரியத்தை சொல்ல போகிறேன். Christian theology has got two streams. கிறிஸ்துவ இறையியலிலே இரண்டு விதமான நோக்குகள் உண்டு. இரண்டு நீரோட்டங்கள் உண்டு. They are two streams in Christian theology. இந்த கிறிஸ்துவ இறையிலே இரண்டு பெரும் நீரோட்டங்கள் உண்டு. One is Calvinism, the other is Arminianism. ஒன்று கால்வினிசம் என்று சொல்லுகிறதான நீரோட்டம், மற்றொன்று ஆர்மீனியனிசம் என்று சொல்லுகிறதான நீரோட்டம். Don't worry, I'm going to explain to you, then you will understand. இது என்ன இருக்கு என்னவா இருக்குமோ என்று கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக விளக்கி சொல்கிறேன். There was a French reformer by name John Calvin. ஒரு பெரிய தேவ ஊழியர் இருந்தார், அவருடைய பெயர் ஜான் கால்வின். He was a French reformer. இவர் ஒரு பிரெஞ்சு சீர்திருத்தவாதி. He belongs to 1509 to 1564. அவர் 1509வது ஆண்டிலிருந்து 1564வது ஆண்டு வரை வாழ்ந்தவர். You know what was his theology? அவருடைய இறையியல் தத்துவம் என்ன தெரியுமா? He emphasized God's part in our salvation. அவர் நம்முடைய ரட்சிப்பில் தேவனுடைய பங்கை மிகவும் அதிகமாய் அழுத்தமாய் சொன்னார். Once again, வலியுறுத்தினார். Once again, மறுபடியும் சொல்லுகிறேன். He emphasized God's part in our salvation. நம்முடைய ரட்சிப்பில் தேவனுடைய பங்கை மிகவும் அதிகமாய் வலியுறுத்தினார். He is the one who promoted the doctrine of eternal security. நித்திய பாதுகாப்பு என்கிறதான உபதேசத்தை இவர் தான் அறிமுகப்படுத்தினார். Which means once saved, always saved. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் என்றென்றைக்குமாய் ரட்சிப்பை பெற்றுவிட்டீர்கள். Now that is the doctrine that he promoted. இதுதான் அவர் சிபாரிசு செய்ததான உபதேசம். You know what was his argument? அவருடைய வாதம் எப்படி இருந்தது? Salvation is not gained by our merit. நம்முடைய நற்கிரியைகளினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதில்லை. So it cannot be lost by our demerit also. ஆகையினால் நாம் செய்கிற கெட்ட காரியங்களினால் நாம் ரட்சிப்பை இழந்து போக முடியாது. You know that was his logic. He developed his logic. அவர் இப்படியாக கிரமமாக இதை விளக்கினார். His favorite text was Ephesians 2nd chapter verses 8 and 9. அவருக்கு மிகவும் பிடித்தமான வசனம், அவருடைய வாதத்தை முன்வைக்கும்படியான வசனம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:8-9 வசனங்கள். By grace you have been saved through faith, and not of yourselves, it is the gift of God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Not of works, lest anyone should boast. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. First he says it is not of yourselves. முதலாவதாக இது உங்களால் உண்டானதல்ல என்று சொல்கிறார். That means you are not the initiator. இந்த காரியத்தை ஆரம்பித்தவர் துவங்கினவர் நீங்கள் அல்ல. And it says it is not of your works either. அது மாத்திரமல்ல, இது உங்களுடைய கிரியைகளினால் உண்டானதும் அல்ல. It is exclusively by the grace of God which you obtained by simple faith. இது நீங்கள் இது முற்றும் முடிய தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்படுகிறது, அதை விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். This is Calvinism. இதுதான் கால்வின் தத்துவம். And there came up a Dutch theologian. அந்த நேரத்தில் அங்கு இருக்கிறதான டச் நாட்டில் இருந்து ஒரு இறையியல் ஞானி வந்தார். And his name was Jacobus Arminius. அவருடைய பெயர் Jacobus Arminius என்பது. He belonged to the period of 1560 to 1609. 1560வது ஆண்டிலிருந்து 1609வது ஆண்டு வரை வாழ்ந்தவர். So he promoted a doctrine in reaction to Calvinism. அவர் இந்த கால்வின் தத்துவத்திற்கு எதிர்மறையாக மற்றொரு இறையியல் தத்துவத்தை போதித்தார். And that is called Arminianism.
இது ஆர்மீனியஸ் ஆரம்பித்ததினாலே ஆர்மீனியனிசம் என்று பெயர். யூ நோ வாட் ஹி எம்பசைஸ்ட்? அவர் எதை வலியுறுத்தினார் தெரியுமா? ஹி எம்பசைஸ்ட் மேன்ஸ் பார்ட் இன் சல்வேஷன். அவர் நம்முடைய ரட்சிப்பிலே மனிதனுடைய பங்கை வலியுறுத்தினார். ஹி செட் எ பிலீவர் கேன் லூஸ் ஹிஸ் சல்வேஷன். அவர் ஒரு ஒரு விசுவாசி தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று போதித்தார். And for that he picked up some Bible passages. அதற்கு அவர் சில வேத பகுதிகளை சுட்டிக்காட்டினார். Philippians 2nd chapter. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2nd அத்தியாயம் 12th verse. 12th வசனம். Look at the last portion of that verse. அந்த 12th வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். Work out your own salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். So he picked up this verse. இந்த வசனத்தை அவர் எடுத்தார். And another favorite text of Mr. Arminian was Matthew 24 and verse 13. அவருக்கு பிடித்ததான மற்றொரு வசனம் என்னவென்றால் மத்தேயு நற்செய்தி நூலிலே 24th அத்தியாயம் 13th வசனம். He who endures to the end shall be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். See, two diametrically opposite groups. பாருங்கள், இது முற்றிலும் முரண்பட்டதான இரண்டு வசன பகுதிகள். One person says, once saved, always saved. ஒருவர் சொல்லுகிறார், ஒரு முறை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் என்றென்றைக்குமாய் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். That is also from the Bible. அதற்கும் அவர் வேதத்தில் இருந்து தான் விளக்கம் கொடுக்கிறார். The other person says you must work out your own salvation and if you stand till the end only you will be saved. மற்றவர் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். This is a very serious matter. இது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். Now I am going to come to explain to you more practically in the following few minutes. இப்ப தொடர்ந்து வருகிற சில நிமிடங்களில் இதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். In Great Britain, God raised two great revivalists. இங்கிலாந்து நாட்டிலே, கிரேட் பிரிட்டன் நாட்டிலே தேவன் இரண்டு பெரிய எழுப்புதல் ஊழியர்களை தந்தார். One was George Whitfield. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்கிறதான ஊழியர். Now you know he is called, you must have read his biography, George Whitfield is called the Prince of Open Air Preachers. இந்த ஜார்ஜ் விட்ஃபீல்ட் அவர்களுக்கு திறந்த வெளி பிரசங்க வேந்தர் என்கிறதான ஒரு பட்டம் உண்டு. He lived in the period 1714 to 1770. அவர் 1714 ஆண்டிலிருந்து 1770 ஆண்டு வரை வாழ்ந்தவர். There was another great revivalist in Britain. அதே நேரத்தில் மற்றொரு பெரிய எழுப்புதல் ஊழியரும் அந்த நாட்டில் இருந்தார். His name was John Wesley, with which we are all very familiar. அவருடைய பெயர் ஜான் வெஸ்லி. அவர் நம் அனைவருக்கும் மிகவும் பிரபலமான தெரிந்தவர். He belonged to the period of 1703 to 1791. அவர் 1703 ஆண்டிலிருந்து 1791 ஆண்டு வரை வாழ்ந்தவர். You know what happened? என்ன ஆயிற்று தெரியுமா? Whitefield embraced Calvinism. ஜார்ஜ் விட்ஃபீல்ட் அவர்கள் கால்வின் தத்துவத்தை பின்பற்றினார்கள். தழுவினார்கள். அவர்கள் இருவருமே மெத்தடிஸ்ட் சபையின் நிறுவனர்கள் ஆவர். So Whitefield became the father of Calvinistic Methodism. ஆகையினால் விட்ஃபீல்ட் அவர்கள் அந்த கால்வினிஸ்டிக் மெத்தடிஸ்ட் சபையினுடைய தந்தையாய் மாறினார். And Wesley became the father of Arminian Methodist. ஆனால் வெஸ்லி அவர்களோ இந்த ஆர்மீனியன் மெத்தடிஸ்ட் சபையின் தந்தையாய் ஆனார். Both of them were Methodist, you see. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இருவருமே மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர்கள் தான். They were very closely associated with each other in the beginning. அவர்கள் ஆரம்ப காலத்து ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒன்றாய் இருந்தவர்கள். But they became bitter opponents of each other because of their divergent views on this particular subject. ஆனால் முற்றிலும் முரண்பட்ட இந்த இறையியல் தத்துவத்தின் காரணமாக அவர்கள் மிகவும் ஒருவரை ஒருவர் எதிர்க்கத்தக்கதான நிலைமையில் இருந்தார்கள். Today's Methodism is largely Wesley. இன்றைக்கு இருக்கிற மெத்தடிஸ்ட் திருச்சபையின் உபதேசம் வெஸ்லியன் ஆர்மீனியன் தத்துவத்தை சேர்ந்ததாகும். It is essentially Arminian in its theological perspective. இவர்கள் வெஸ்லியை பின்பற்றுகிறார்கள், ஆர்மீனியன் தத்துவத்தை சேர்ந்தவர்கள். Now I wanted to look at some of the outstanding preachers during the course of this study. இந்த சபை சரித்திரம் முழுவதிலுமாய் இருந்த சில சிறந்த தேவ ஊழியர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். For example, C.H. Spurgeon, Charles Spurgeon.
நமக்கு அனைவருக்கும் தெரிந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்கள். He was called the Prince of Preachers. அவர் பிரசங்கிகளின் வேந்தர் என்று அழைக்கப்பட்டார். Almost every other preacher has got Spurgeon's notes with him in his study. எந்த ஒரு பிரசங்கியா இருந்தாலும் இந்த ஸ்பர்ஜன் அவர்களுடைய பிரசங்க குறிப்புகளை உபயோகப்படுத்துகிறார்கள். He lived between 1834 and 1892. 1834 ஆண்டிலிருந்து 1892 ஆண்டு வரை வாழ்ந்தவர். He became a strong Calvinist. அவர் மிகவும் உறுதியான கால்வினிஸ்டாக மாறினார். Then there was a revivalist from America. அதே போல் அமெரிக்காவிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஊழியர். His name was Charles Finney. அவருடைய பெயர் சார்லஸ் Finney என்பதாகும். And he lived between 1792 and 1875. அவர் 1792 ஆண்டிலிருந்து 1875 ஆண்டு வரை வாழ்ந்தவர். Very surprisingly, he also became a strong Calvinist. ஆச்சரியப்படும் விதமாக அவரும் ஒரு பெரிய கால்வினிஸ்டாக மாறினார். But one difference, even though he was a strong Calvinist, he laid a heavy stress on man's ability to repent. ஒருவேளை அவர் கால்வினிஸ்டாக இருந்தாலும் மனம் திரும்புவதிலே மனிதனுடைய பங்கை அதிகமாக வலியுறுத்தி சொன்னார். And we all know about George Muller. நம்ம எல்லாருக்கும் ஜார்ஜ் முல்லர் அவர்களை தெரியும். His faith and his biographies is known to every Christian. அவருடைய வாழ்க்கை சரிதையை நாம் படித்திருக்கிறோம். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்கு தெரிந்தவர். He lived between 1805 and 1898. அவர் 1805 ஆண்டிலிருந்து 1898 ஆண்டு வரை வாழ்ந்தவர். He was one of the strong brethren. அவர் மிகவும் உறுதியான பிரதரன் சபையை சேர்ந்தவர். If you are a brethren, you are a Calvinist. நீங்கள் பிரதரன் சபையை சேர்ந்தவரானால் கண்டிப்பாக கால்வின் தத்துவத்தை பின்பற்றுகிறவர். Then we all heard about Hudson Taylor. Every missionary organization will refer to Hudson Taylor. ஒவ்வொரு மிஷனரி இயக்கமும் குறிப்பிட்டு சொல்கிறதான மாபெரும் ஊழியர் ஹட்சன் டெய்லர். He lived between 1832 and 1905. அவர் 1832 ஆண்டிலிருந்து 1905 ஆண்டு வரை வாழ்ந்தவர். He was also a strong brethren and a Calvinist. அவரும் மிக உறுதியான பிரதரன் சபையை சேர்ந்தவர், கால்வின் தத்துவத்தையும் பின்பற்றுகிறவர். And we all know about Matthew Henry. மேத்யூ ஹென்றி அவர்களை நமக்கு நன்கு தெரியும். His commentary is a home word all over the world. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அவர் எழுதியதான வியாக்கியானம் ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டிலும் இருக்கிறதான வியாக்கியானம். It is 1662 to 1714. அவர் 1662 ஆண்டிலிருந்து 1714 ஆண்டு வரை வாழ்ந்தவர். He belonged to the Presbyterian Church. அவர் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையை சேர்ந்தவர். And he was very much in favor of Calvinism. அவர் மிகவும் கால்வினிசத்தை பின்பற்றினவராய் இருந்தார். And then we all know about D.L. Moody. D.L. Moody அவர்களை தெரியும். He lived between 1837 and 1899. 1837 ஆண்டிலிருந்து 1899 ஆண்டு வரை வாழ்ந்தவர். Then we all know about David Livingstone. நமக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை தெரியும். He lived between 1813 and 1893. அவர் 1813 ஆண்டிலிருந்து 1893 ஆண்டு வரை வாழ்ந்தவர். And both of them were very heavily Calvinistic preachers. அவர்கள் இருவருமே மிகவும் உறுதியான கால்வினிசத்தை பிரசங்கிக்கிறவர்கள். And Billy Graham is a Baptist. Billy Graham அவர்கள் பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர். William Carey was a Baptist. William Carey அவர்களும் பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர். Now Baptists are divided into Calvinian Baptist and Arminian Baptist. இந்த பாப்டிஸ்ட் திருச்சபையை சேர்ந்தவர்கள் கால்வினை பின்பற்றுகிறவர்கள் என்றும் ஆர்மீனிய தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் என்றும் பிரிந்தவர்கள். So where exactly Billy Graham will fit or where exactly William Carey will fit, I tried to make some research and I could not place them. Billy Graham அவர்களும் William Carey அவர்களும் இந்த இரண்டு தத்துவத்தில் எதை உறுதியாய் பின்பற்றினார்கள் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன், என்னால் முடியவில்லை. Pentecostals are generally Armenian. பெந்தேகோஸ்தைக்காரர்கள் பொதுவாக ஆர்மீனியன் தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள். நான் பெந்தேகோஸ்டல் இவாஞ்சலிகல்ஸ் ஆர் ஜெனரலி கால்வினிஸ்டிக். பெந்தேகோஸ்தே அல்லாத தொன்று தொட்டு இருந்து வரும் கிறிஸ்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள் கால்வினிசத்தை பின்பற்றுகிறவர்கள். So we find that in the past and in the present there are sincere men of God on either side. ஆகையினால் சபை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த சபை சரித்திரத்தின் இரு பக்கத்திலும் இந்த கால்வினிசத்தையும் ஆர்மீனியனிசம் பின்பற்றுகிறதான உண்மையான தேவ ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள். டேக் ஸ்கோஃபீல்ட் பைபிள். நமக்கு இருக்கிறதான ஸ்கோஃபீல்ட் வேத புத்தகத்தை பாருங்கள். He was a very strong Calvinist. அவர் ஒரு உறுதியான கால்வின் தத்துவத்தை பின்பற்றுகிறவர். டேக் டேக் டேக்ஸ் பைபிளை பாருங்கள். டேக் வாஸ் a very strong Armenian.
Now all of you have a question, Brother Stanley, what is your position? I know I have written that here. What is my position? என்னுடைய நிலைப்பாடு என்ன? What do I advocate? நான் எதை போதிக்கிறேன்? I believe, please listen to me carefully, I believe, நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். I believe that Calvinism and Arminianism are simply two sides of the same coin. நான் விசுவாசிக்கிறது என்னவென்றால், கால்வினிசமும் ஆர்மீனியனிசமும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். That's all. When I study their passages, that is the conclusion I am coming to. அந்த வேத பகுதிகளை நான் படித்த போது நான் முடிவுக்கு வந்தது இதுதான். Because there are sufficient scripture passages to support both the views. ஏனென்று சொன்னால், போதுமான அளவுக்கு வேத பகுதிகள் இந்த இரண்டு தத்துவங்களையுமே ஆதரிக்கின்றன. So the Bible is neither Calvinistic nor Arminian. It beautifully blends both these views. வேத புத்தகத்தை நாம் பார்த்தால் அது கால்வின் தத்துவத்தையோ ஆர்மீனியன் தத்துவத்தையோ சார்ந்திருக்கவில்லை. ஆனால் அந்த இரண்டு எண்ண ஓட்டங்களையும் ஒருங்கிணைத்து அழகாக சொல்லுகிறது. I'm going to give you some passages, very delicate passages. Understand that carefully. Otherwise, you'll be confused in future about your own position in Christ. நான் இப்பொழுது உங்களுக்கு சில வேத பகுதிகளை சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்று உங்களுக்கே குழப்பம் வந்துவிடும். Turn with us to book of Philippians, second chapter. பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் இரண்டாவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 12th words. 12th வசனம். It says, work out in the last portion we just now read, work out your own salvation with fear and trembling. அந்த 12th வசனத்தினுடைய கடைசி பாகம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். There is in the original there is no full stop after that. ஆனால் மூலப்பிரதியில் மூல மொழியில் இதை வாசித்தால் அதற்கு பின்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே இல்லை. Because that connects to words 13. ஏனென்று சொன்னால் 13th வசனத்தோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. Work out your own salvation. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Because ஏனென்றால் it is God who works in you both to will and do for his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 12th word speaks about God's man's spot and 13th word speaks about God's spot. Both come together. 12th வசனம் ரட்சிப்பில் மனிதனுடைய பங்கை சொல்லுகிறது, 13th வசனம் தேவனுடைய பங்கை சொல்லுகிறது. You see, both are connected. இது இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. The Bible is always balanced. ஆகையினால் வேத புத்தகம் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கிறது. It is there sprinkled in the Old Testament also. இது பழைய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Turn with us to book of Jeremiah 32nd chapter. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32nd அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the 40th words. Now very recently I meditated these words. Earlier I did not meditate these words sufficiently. 32nd அத்தியாயத்திலே 40th வசனத்தை பாருங்கள். இதை சமீபத்தில் தானே நான் தியானித்தேன். I will make an everlasting covenant with them that I will not turn away from doing them good. This is God's part in man's salvation. அங்கு அந்த 40th வசனம் எரேமியா 33:40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. No, that this is God's part in man's salvation. இது மனிதனுடைய ரட்சிப்பில் தேவனுடைய பங்கு. Then comes man's part in man's salvation. ஆனா அதற்கு பிறகு மனிதனுடைய ரட்சிப்பில் மனிதனுடைய பங்கு வருகிறது. But I will put my fear in their heart so that they will not depart from me. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைப்பேன். See, God says, according to the everlasting covenant, I would do all good unto them. I will not turn away from them. ஆண்டவர் ஒரு புறத்திலே சொல்லுகிறார், நான் அவர்களோடு செய்த நித்திய உடன்படிக்கையின்படி அவர்களுக்கு நன்மை செய்வேன், அவர்களை விட்டு விலகுவதில்லை. And then the other portion says, but they must receive my fear which I plant in their hearts so that they will not depart from my ways. அடுத்த பக்கத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயத்திலே நான் வைத்திருக்கிற பயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னை விட்டு தூரம் போகாதபடிக்கு எனக்கு பயந்திருக்க வேண்டும். And come to book of Leviticus. லேவியர் ஆகமத்தின் புத்தகத்திற்கு நாம் வருவோம். Come to the 20th chapter.
லேவியர் ஆகமம் 20வது அத்தியாயம் look at the 7th and the 8th word says 7 8வது வசனத்தை பாருங்கள் sanctify yourselves therefore and be holy for I am the Lord your God லேவியர் ஆகமம் 20:7 நீ ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் sanctify yourselves நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் that is your part in your sanctification இது மீட்பிலே பரிசுத்தமாகுதலில் உங்களுடைய பங்கு பரிசுத்தமாகுதலில் உங்களுடைய பங்கு but you come to the 8th words ஆனால் 8வது வசனத்தை பாருங்கள் I am the Lord who sanctifies you உங்களை நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே in the previous word says you sanctify yourself முதல் வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் the very next word says I am the Lord who sanctifies you அடுத்த வசனம் தானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நானே என்கிற கர்த்தர் சொல்லுகிறார் man's part and god's part மனிதனுடைய பங்கு தேவனுடைய பங்கு come to book of hosea ஓசியாவே தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு வருவோம் that's also very interesting words அங்கும் கூட ஒரு மிகவும் பரவசப்படுத்துகிற ஒரு வசனம் book of hosea 10th chapter and 12th words 10வது அத்தியாயம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அத்தியாயம் 12வது வசனம் so for yourself righteousness நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் that is your responsibility அது உங்களுடைய பொறுப்பு சோ ஃபார் யுவர் செல்ஸ் ரைச்சியஸ்னஸ் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் அண்ட் வாட் இஸ் காட்ஸ் பார்ட் தேவனுடைய பங்கு என்ன தட் கம்ஸ் இன் தி லேட்டர் போஷன் அது அந்த வசனத்தின் பின்பகுதியிலே வருகிறது ஹீ கம்ஸ் அண்ட் ரெயின்ஸ் ரைச்சியஸ்னஸ் அப்பான் யூ கர்த்தர் வந்து உங்கள் மீது நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் In other words, you sow righteousness. நீங்கள் நீதியை விதையுங்கள். God will shower righteousness on you. தேவன் நீதியை உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவார். You see, here we see man's part and God's part. These are all very delicate passages where both the streams of theological thought are merged together. இது எல்லாம் மிகவும் ஒரு நுண்ணியமான பகுதி. இதிலே இந்த இரண்டு இறையியல் கண்ணோட்டங்களும் ஒன்றாக இணைகிறதை நாம் பார்க்கிறோம். Now come with me to book of Ephesians 2nd chapter where we began this talk in the vasana pagadhiya aarambikkum bodhu paathadana mudhal vasanam Ephesians kezhudhina nirubam 2nd adhyayam look at the 8th and the 9th verses 8th 9th vasanangalai meendum oru murai paarungal it is not of yourselves it is the gift of god இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு and compare it with the Luke's gospel 13th chapter ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான் அதற்கு அவர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் you know in Ephesians it says it is not of yourselves it is a gift of god எபேசியர் நிருபத்திலே இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது but in Luke's gospel jesus said you strive to enter through the narrow gate ஆனால் இங்கு லூக்கா நற்செய்தி நூலிலோ ஆண்டவர் சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள் this is the difference between standing and state இதுதான் நம்முடைய நிலைப்பாடு நிலைப்பாடுக்கும் நாம் நடந்து கொள்ளும் விதத்திற்கும் உள்ள நம்முடைய நிலைக்கும் நடைக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் நம்முடைய நிலைக்கும் நடைக்கும் உள்ள வேறுபாடு This I explained very much in detail in summer study program 77 இது 1977 ஆண்டு நடந்த வேனிற்கால வேத பாட திட்டத்தில் இதை தெளிவாய் சொல்லி இருக்கிறேன் So most of these things I have been teaching for more than 35 years இதில் சில அநேக காரியங்களை நான் கடந்த 35 வருடங்களாக போதித்து வருகிறேன் So this is not a novel doctrine this is the biblical doctrine and I wanted the Christian community to know that so I started publicly preaching this truth 35 years ago இது ஏதோ ஒரு புதிய உபதேசம் அல்ல நான் புதிதாக இதை நான் கண்டுபிடித்து பிரசங்கிக்கவில்லை கிறிஸ்துவ சமுதாயம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த 35 ஆண்டுகளாக இதை பிரசங்கித்து வருகிறேன் What is our position நம்முடைய நிலை என்ன Where God has placed us, that is our position. தேவன் எங்கு நம்மை வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய நிலை. What we are practicing, that is our state. நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய நடை. First,
God places us in a glorious place. Devan mudalavadaga nammai oru magimayana idathile vaikkirar. And we in response should live according to that glorious state. Adarku badilalikkum vannamaga andha magimayana idathil vaithadarku badilalikkumbadiyai naam devanukkaga nadandhu kollugirom. It is not this or that, but it is this and that. இதுவா அல்லது அதுவா என்றல்ல, இதுவும் அதுவும் சேர்ந்ததுதான் இந்த தத்துவம். I'm going to give you lots of biblical illustrations. You have to quickly come along with me, quickly turning your Bible with your left fingers and taking down notes with your right fingers. நான் இப்பொழுது உங்களுக்கு अनेक வேத குறிப்புகளை நான் விரைவாக சொல்ல போகிறேன். ஆகையால் நீங்கள் வேத புத்தகத்தை ஒரு கையிலும் குறிப்பெடுக்கும் புத்தகத்தை ஒரு கையிலும் வைத்துக்கொண்டு விரைவாக குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Colossians 2nd chapter 10th verse. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2nd அத்தியாயம் 10th வசனம். You are complete in him. கொலோசியர் 2:10. கொலோசியர் 2:10. நீங்கள் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are already complete in him. அவருக்குள் ஏற்கனவே நீங்கள் பரிபூரணராய் இருக்கிறீர்கள். But we read in 1:28. ஆனா 1:28 பாருங்கள். We are warning every man and teaching every man that we may present every man perfect in Christ Jesus. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். One side you are already complete, other side the apostles are laboring to present you perfect. ஒருபுறம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் முதலிலேயே பரிபூரணராய் இருக்கிறார்கள், ஆனால் மறுபுறத்தில் அப்போஸ்தலர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை பரிபூரணராக்கும்படி பிரயாசப்படுகிறார்கள். Come to Colossians 3rd chapter. அதே கொலோசியர் புத்தகத்தில் 3rd அத்தியாயம் verses 9 and 10. 9 10th வசனங்கள். It says you have already put off the old man. அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், பழைய மனிதனை களைந்து போட்டு இருக்கிறீர்கள். And you have already put on the new man. நீங்கள் புதிதான மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் சொல்லுகிறார். So you already done it. நீங்கள் அதை ஏற்கனவே செய்திருக்கிறீர்கள். You have put off the old man and you have put on the new man. பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். But 5th word says you put off the old man. ஆனால் 5th வசனத்தை நீங்கள் பார்த்தால் அந்த பழைய மனிதனை களைந்து போடுங்கள், அழித்து போடுங்கள். So one is the standing and the other is the state. ஒன்று நம்முடைய நிலைப்பாடு, மற்றொன்று நம்முடைய நடை. Come to Romans 8th chapter. அடுத்தபடியாக ரோமர்க்கு எழுதின 8th அத்தியாயத்திற்கு வாருங்கள். And look at the first verse. முதலாவது வசனம். There is therefore no condemnation to those who are in Christ Jesus. அதை மட்டும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. That is our standing. இதுதான் நம்முடைய நிலை. No condemnation to those who are in Christ Jesus. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை. But there is a responsibility. ஆனால் அதற்கு நாம் பிரதிபலனாக ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. They do not walk according to the flesh, but they walk according to the Spirit. ஆனால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. So one is standing, other is state. ஒன்று நம்முடைய நடை, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், வாழ்கிறோம் என்பது, மற்றொன்று நாம் இருக்கும் நிலை. Now come with me to 1st Peter 2nd chapter. என்னோடு கூட 1 பேதுரு 2nd அத்தியாயத்திற்கு வாருங்கள். Some of you, there are about 10 of you who attended summer study program 77. For you it will be a recollection of those beautiful glorious days. அந்த வேணிற்கால வேத பாட திட்டம் 77 பங்கு பெற்றவர்களுக்கு இது நினைவில் இருக்கும். And come to the 2nd chapter and the 9th verse. 2nd அத்தியாயம் 9th வசனம். It says you are a holy nation. நீங்கள் பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்தமான ஒரு மக்கள். You are already a holy nation. நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள். So what should you do? ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 11th word says as pilgrims you abstain from fleshly lusts which war against the soul. 11th வசனம் என்ன சொல்லுகிறது? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். You are already a holy nation, therefore you get out of all that is rubbish. You don't become holy by getting out of rubbishness. You are made holy and you walk holy. நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தராய் இருக்கிறீர்கள், ஆகையினாலே இந்த மோசமான காரியங்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார். இந்த மோசமான காரியங்களை விட்டு விலகுவதனாலே நீங்கள் பரிசுத்தராய் ஆகுவதில்லை, ஆனால் நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
இந்த கெட்ட காரியங்களை எல்லாம் விட்டு விலகி விடுங்க. Are you able to understand that the delicate hair line between these two avenues or streams of theology? இந்த இரும்பெரும் இறையியல் தத்துவத்திற்கு நடுவே உள்ளதான மயிரிழை போன்றதான ஒரு சிறிய ஒரு கோடு வருவதை நீங்கள் இதில் பார்க்கலாம். 1 Corinthians 6 chapter 11th verse. 1 கொரிந்தியர் 6வது அத்தியாயம் 11வது வசனம். You were washed, you were sanctified, and you were justified in the name of the Lord Jesus and by the Spirit of our God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். Three things: washed, sanctified, justified. பாருங்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Therefore, ஆகையினால், in verses 12 and 13 says, don't get addicted to anything. 12வது 13வது வசனங்கள் சொல்லுகிறது, எதற்கும் அடிமைப்படாதீர்கள். All things are lawful for me, but all things will not be helpful for me. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. All things are lawful for me, but I will not be brought under the power of any. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். You are already washed, you are already sanctified, you are already justified. Therefore, walk according to that position. ஏற்கனவே ஆவியானவரால் கழுவப்பட்டு விட்டீர்கள், ஏற்கனவே நீங்கள் பரிசுத்த மாக்கப்பட்டு விட்டீர்கள், ஏற்கனவே நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள், ஆகையினாலே அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். Now I will quickly tell the other references and it is for you to read them at your leisure. மற்ற வேத குறிப்புகளை நான் சொல்லுகிறேன், அதை படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 1 Corinthians 1st chapter 2nd verse. 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயம் 2வது வசனம். Apostle Paul tells the Corinthians that you are sanctified in the Lord Jesus Christ. அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரை பார்த்து, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். But you know, you read 1 Corinthians and 2 Corinthians, there were so many evils that they had to repent of. ஆனால் நீங்கள் கொரிந்து சபையை குறித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் எவ்வளவு பெரிய பாவத்திலெல்லாம் விழுந்திருப்பார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். From how many sins they had to repent of. ஆனால் அவர்கள் எவ்வளவு பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் படிப்பீர்கள். 2 Corinthians 6 chapter 18th verse. 2 கொரிந்தியர் 6வது அத்தியாயம் 18வது வசனம். God says, I shall be your father, you shall be my sons and daughters. நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். That is our privilege. அது அவர்களுடைய சாக்கியம். And when you come to the 7th chapter, first verse, there is a responsibility. Therefore, walk in the fear of God, perfecting holiness. ஆனால் நீங்கள் 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயம் 1வது வசனத்தில் வருவீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாய் நம்முடைய பொறுப்பு என்ன என்று சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்தவர்களாய் ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். No, walk in the fear of God, perfecting holiness. பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று 7:1 சொல்கிறார். So because the 6th chapter says, I am your father and you are my son and daughter, 7th chapter begins saying, therefore, you perfect holiness in the fear of God. I am your father, isn't it? So you walk according to my father's habit. 6:18 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பிதாவாய் இருப்பார், நாம் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம், குமாரர் குமாரத்திகளாய் இருப்போம் என்று சொல்லுகிறது. ஆகையினாலே அவர் நமக்கு பிதாவாய் இருக்கிறதுனாலே பிதாவுக்குரிய கனத்தை கொடுத்து நாம் பயத்தோட நம்முடைய பரிசுத்தத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். Titus 2nd chapter 11th verse. தீத்துவின் புத்தகம் 2வது அத்தியாயம் 11வது வசனம். It says salvation is through grace. ரட்சிப்பு கிருபையினால் மாத்திரம் என்றுதான் சொல்லுகிறது. And immediately the 12th verse says, 12வது வசனம் உடனடியாக சொல்லுகிறது, therefore deny ungodliness. ஆகையினால் தேவ பயபக்தி இல்லாத காரியங்களை அவபக்தியை வெறுத்து அவபக்தியை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். And then in the 13th verse, only then you can be ready at his coming. 13வது வசனத்தில், அப்படி செய்தால் மட்டும்தான் கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகும் பொழுது அவருக்கென்று ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். Another reference, 2 Peter 1st chapter 3rd and 4th verses. அடுத்த ஒரு குறிப்பு 2வது பேதுரு 1:3-4 வசனங்கள். God has given us great and glorious promises. தேவன் நமக்கு பெரிதும் உன்னதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். That means we can become partakers of his nature. நாம் அவருடைய பரிசுத்திலே பங்குள்ள அவருடைய திவ்ய ஸ்வாவத்துக்கு வருட்டு மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறும்படியாக தேவனுடைய உன்னதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையால் therefore from verses 5 to 7 it says add this to that, this to that, this to that, this to that, 1 2 3 4 5 6 7 because the promises are there, you start doing your homework.
ஆனால் நீங்கள் ஐந்திலிருந்து ஏழு வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இதோடு கூட அதை சேர்த்துக் கொள்ளுங்கள், அதோடு கூட மற்றும் ஒன்றை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஏழாம் வசனம் வரைக்குமாய் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். In Ephesians 5th chapter 14th words. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். You who sleep awake. மா தூங்குகிற நீ மரித்தோரில் இருந்து எழுந்திரு. You awake. எழுந்திரு. You get up. நீ எழுந்து நட. And when you get up, நீ எழுந்து நடக்கும்போது Christ shall give you light. தேவன் உன்னை பிரகாசிப்பார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Christ shall give you light. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Awake, you do awaking part of it. God will do the aflame part of it. நீ நித்திரையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய பங்கான பிரகாசிப்பை உன் மீது கட்டளையிடுவார். So you do your work, God does his part. So you find sometimes God's part comes first and man's part is stated next. Sometimes man's part is stated first and God's part is stated next. But somehow both these things go parallelly. சில வேத பகுதிகளிலே மனித ரட்சிப்பில் மனிதனுடைய பங்கு முதலில் சொல்லப்பட்டிருக்கும், தேவனுடைய பங்கு இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் சில பகுதிகளிலே தேவனுடைய பங்கு முதலாவது சொல்லப்பட்டு மனிதனுடைய பங்கு பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இவை இரண்டுமே இணைந்து செல்வதை நாம் காண முடியும். 2 Timothy 1st chapter 12th verse. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். What did apostle Paul say? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? I know he is able to keep what I have committed to him safe until that day. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கேன். ஒப்பு கொடுத்ததான் காத்திருப்பார், ஒப்பு கொடுக்காதெல்லாம் அவர் வச்சிருக்க மாட்டார். What I have committed, he is able to keep until that day. தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்ததை தேவன் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார் என்று விசுவாசித்திருக்கிறோம். And when Christ appears, we shall be like him. 1 John 3rd chapter 2nd words. இயேசு கிறிஸ்து வரும் 1 யோவான் 3வது அத்தியாயம் 2வது வசனத்திலே கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரை போல் இருப்போம். And everyone who has this hope in himself, verse 33 says, purifies himself. இந்த நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவனும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான் என்று சொல்லுகிறார். You see, we shall be like him, that is a promise. நாம் அவரை போலா போல் இருப்போம் என்பது வாக்குத்தத்தம். And if you have that conviction, you purify yourself as he is pure. நீ இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை போல் இருக்கும்படியாய் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம். Maybe I should look at a few words as 1 John 5th chapter. 1 யோவான் 5வது அத்தியாயம் look at the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். The second portion of the 18th verse. 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. Or maybe we can read the whole verse. Sorry. முழு வேதத்து வசனத்தையும் வாசிப்போம். We know that whoever is born of God does not sin. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். How is it possible? இது எப்படி சாத்தியம்? There are two parts in that verse. அதிலே அந்த வசனத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு. He who is born of God keeps himself. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். That is man's responsibility. இது மனிதர்களுடைய பொறுப்பு. Then comes a promise. அதற்கு பிறகாக ஒரு வாக்குத்தத்தம். The wicked one does not touch him. பொல்லாங்கன் அவனை தொடான். Are you able to see both the things together? இதிலே அந்த இரண்டு பகுதியையும் பார்க்கிறீர்களா? Beloved, I can keep on giving you as many as you want. You can note down a few more. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையானால் இன்னும் ஏராளமான வசனங்களை நான் சொல்ல முடியும். John 10:28. யோவான் 10:28. What do we read? அங்க என்ன வாசிக்கிறோம்? My sheep will never perish. என்னுடைய ஆடுகள் என்றுமே கெட்டு போவதில்லை. Nobody can snatch them out of my hand. அவைகளை யாரும் என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. But ஆனால் what does verse 27 says? 27வது வசனம் எதை சொல்கிறது? My sheep hear my voice and they follow me. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை பின்பற்றும். So when God's sheep hear his voice and follow him, nobody can snatch them from his hand. You know, one is related to the other. தேவனுடைய ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றும்போது நம்மை யாரும் அவருடைய கையில் இருந்து பறிக்கவே முடியாது. இது ஒன்று மற்றொன்றை பின்பற்றுகிறது. And there is also another statement Jesus said, they will not go after a stranger. மற்றொரு வசனம் 5வது வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒரு அந்நியனுக்கு பின்பாக செல்லுவதில்லை. So the responsibility of the sheep also is there. இங்கு இந்த ஆட்டினுடைய பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So beautiful, you know, when you open up the scriptures, that is why sometimes whole night you keep awake and study the Bible, you suddenly realize it is already morning 5 o'clock.
நீங்கள் இப்படி வேதத்தில் இப்படி ஏராளமான காரியம் இருக்கிறது, நீங்கள் இதை இரவெல்லாம் படித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் திடீரென்று காலை வந்து விட்டதே என்று நினைக்கும் அளவிற்கு நேரம் போவதே தெரியாது. What is the truth in all these verses? இந்த எல்லா வசனங்களிலும் உள்ளதான சத்தியம் என்ன? Without God we cannot. தேவன் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. Without us God will not. நம்மை விட்டுவிட்டு தேவன் ஒன்றுமே செய்ய மாட்டார். This must be imprinted on your heart. இது நம்முடைய இருதயத்திலே அச்சு பதிக்க வேண்டும். Without God we cannot. தேவன் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. Without us God will not. நம்மை விட்டுவிட்டு தேவன் ஒன்றுமே செய்ய மாட்டார். Take some more verses. இன்னும் சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Ephesians 2:8-10. அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:8-10 வரைக்கும். We are not saved by works. நாம் கிரியைகளினால் ரட்சிக்கப்படாமல், but we are saved for works. நற்கிரியைகளை செய்யும்படியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Not by works but for works. நாம் கிரியைகளினால் அல்ல நற்கிரியைகளை செய்யும்படியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So it is not by but it is for. You know, there again there is a correspondence. இதிலே ஒரு இணைப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நற்கிரியைகளின் மூலமாய் அல்ல நற்கிரியைகளை செய்யும்படியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 1 Thessalonians 5:22. Abstain from every appearance of evil. தீதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். That is your responsibility. அது உங்களுடைய பொறுப்பு. And verse 23. 23rd வசனம். Then God will sanctify you wholly. தேவன் தாமே உங்களை முற்றும் முடிய பரிசுத்தமாக்குவாராக. You abstain from everything unholy, God will make you completely holy. அசுத்தமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள், தேவன் உங்களை முற்றும் முடிய பரிசுத்தமாக்குவார். You can also note down 2 Thessalonians 3:3. 2 Thessalonians 3:3. Now that is God's responsibility. அது தேவனுடைய பொறுப்பை குறிக்கிறது. And the fourth word speaks about what we are supposed to do. 4th வசனம் நாம் எதை செய்ய வேண்டும் என்று போதிக்கிறது. And Hebrews 4:15. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:15 வசனம். It says we have a sympathetic high priest for us. நமக்காக பரிதபிக்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. But 16th verse tells our responsibility. ஆனால் 16th வசனம் நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை சுட்டிக்காண்பிக்கிறது. When there is temptation we should run to him for help. நமக்கு சோதனை வரும் பொழுது அவரிடத்தில் உதவி பெறும்படியாய் ஓட வேண்டும். Hebrews 12:2. எபிரேயர் 12:2. Jesus is the author and finisher of our faith. இயேசு கிறிஸ்து தானே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். But he is not the runner, we are the runners. ஆனால் அவர் நமக்காய் ஓட போவதில்லை, நாம் தான் ஓட வேண்டும். He is the author and finisher, but runner is ourselves. நம்முடைய விசுவாசத்தை ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான், ஆனால் ஓட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. Are you able to see in all the scripture passages, and once we study these things, whenever you read the Bible, you will find one leads to the other. That you will see all through the scripture. இந்த சத்தியம் நம் நினைவில் இருக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த வேதத்தில் இந்த இரு காரியங்களையும் நாம் புரிந்து கொள்கிறோம். Acts of the Apostles 5th chapter 31st verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 5th அத்தியாயம் 35th வசனம். God grants repentance to Israel. தேவன் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலை அருளி செய்வார். கட்டளையிடுகிறார். And when you come to 11th chapter 18th verse. ஆனால் 11th அத்தியாயம் 18th வசனத்திற்கு பந்தீர்கள் என்றால், it says God grants repentance to Gentiles. தேவன் புறஜாதியாருக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடு. Both to Jews and Gentiles, it is God who commands repentance. God who grants repentance. யூதராய் இருந்தாலும் சரி, புறஜாதியாராய் இருந்தாலும் சரி, தேவன் தாமே அவ்விரு இனத்தாருக்கும் ரட்சிப்பை மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறார். But what does 17:30 of Acts say? ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 என்ன சொல்கிறது? God commands all men to repent. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் இப்பொழுது கட்டளையிடுகிறார். You see, he grants repentance and he commands everybody to repent. There is one is what God does and the other is what man is supposed to do. ஒரு புறத்திலே வேத குறிப்பு சொல்லுகிறது அவர் எல்லாருக்கும் மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறார் என்று. மற்றொரு வேத குறிப்பு சொல்லுகிறது அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று. இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. I have given you about 30 references so far.
இதுவரைக்குமாய் நான் உங்களுக்கு 30 வேத குறிப்புகளை சொல்லி இருக்கிறேன். So what they teach is very obvious. இது நமக்கு எதை போதிக்கிறது என்பது தெளிவாய் தெரிகிறது. Truth is parallel. We are coming to their conclusion. உண்மை என்பது சத்தியம் என்பது இணை கோடுகள் போன்றது. Always understand that any major truth in the Bible is parallel. வேதாகமத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரிய சத்தியமாய் இருந்தாலும் அது இணை கோடுகள் போன்றது. It has got two sides just like a bird has got two wings. எப்படி ஒரு பறவைக்கு இரு இறக்கைகள் இருக்கிறதோ அது போலவே ஒவ்வொரு சத்தியத்திற்கும் இரு பக்கங்கள் உண்டு. Now I want to warn you at the close of this particular section of the talk. இந்த பகுதியிலுள்ள உபதேசத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறேன். An overdose of Calvinism may make us careless Christians. அளவுக்கு மீறினதான கால்வின் தத்துவத்தை பின்பற்றுவது நம்மை கவனமற்ற கிறிஸ்தவர்களாய் மாற்றிவிடும். At the same time, அதே நேரத்தில் an overdose of Arminianism may make us joyless Christians. ஆர்மீனியனிசத்தை அளவுக்கு மீறி பின்பற்ற தொடங்கினால் அது நம்மை மகிழ்ச்சியற்ற கிறிஸ்தவர்களாய் மாற்றிவிடும். Avoid the extremes. இந்த ஒருபுற சாய்வை ஓரக் கொள்கைகளை விட்டுவிடுங்கள். Hold both of them together in proper tension and balance. அந்த இரு தத்துவங்களையுமே ஒரு சமநிலையில் பிடித்து கொண்டு நடவுங்கள். These days, unfortunately, there is an overemphasis on the grace of God. An understatement of man's responsibility. இந்த நாட்களிலே துரதிருஷ்டவசமாக தேவனுடைய கிருபையை குறித்து அதிகமாய் வலியுறுத்தி சொல்லி மனிதனுடைய பங்கை வலியுறுத்தாமல் விட்டுவிடுகிறார்கள். So I am going to spend some time with you dealing with that particular evil. இந்த ஒரு தீமையான காரியத்தை குறித்து சில நேரம் உங்களோடு பேச போகிறேன்.